வணக்கம். இந்த வீடியோல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதை வந்து அரேஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்ப ட்ரீ, கிராஃப் எல்லாம் நான் லீனியர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாக், கியூ, லிஸ்ட் எல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ங்கிற மாதிரி ஒர்க் ஆகும். நீங்க கடைசியா எதை இன்சர்ட் பண்றீங்களோ அதைதான் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ண முடியும். அதாவது இன்சர்ஷன் டெலிஷன் ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கும். அந்த இடத்துக்கு பேரு டாப். இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சா புரிஞ்சிடும். இந்த டெபினிஷன் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராமும் நீங்க வரைஞ்சிருங்க. இப்ப ரியல் டைமா பாத்தீங்கன்னா, இந்த சேர் எடுத்துக்கோங்க. இப்ப நிறைய சேர் ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி இருக்கும். இப்ப நீங்க புதுசா ஒரு சேர் வைக்கணும்னா எங்க வைக்க முடியும், டாப்லதான் வைக்க முடியும். நடுவுலயோ இல்ல கடைசியில எல்லாம் சொருக முடியாது, டாப்லதான் அந்த சேர் நீங்க இன்சர்ட் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்க டெலிட் பண்ணணும்னா டாப் மோஸ்ட் சேர் தான் நீங்க டெலிட் பண்ணணும், நடுவுலயோ கடைசி சேரையோ உங்களால ரிமூவ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஸ்டாக்கோட கான்செப்ட். இந்த சேரை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இன்சர்ஷனும் டாப்ல தான் நடக்கும், டெலிஷனும் டாப்ல தான் நடக்கும். ஸ்டாக்ல வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். கடைசியா ஆட் பண்ற ஐட்டம் வந்து எங்க இருக்கும், டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எதை டெலிட் பண்ண போறோம், டாப்ல இருக்க எலமெண்ட் தான் டெலிட் பண்ணுவோம். அதனால இதுக்கு என்ன பேருன்னு சொன்ன, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்ப ஸ்டாக்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பேசிக்கா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து இன்சர்ஷன், இன்னொன்னு டெலிஷன். ஆனா ஸ்டாக்ல சொல்லும் போது அது என்ன டேர்ம் யூஸ் பண்றோம்னா, புஷ், பாப் அப்படின்னு யூஸ் பண்றோம். புஷ்னா இன்சர்டிங் இன்டு தி ஸ்டாக், பாப்னா டெலிட்டிங் ஃப்ரம் தி ஸ்டாக். இது தவிர வேற என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா, பீக் அப்படின்னு சொல்லுவோம். பீக்னா வந்து ரிமூவ் பண்ணாது, ஆனா டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படிங்கறத வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சிருப்பாங்க. இப்ப நான் வந்து பீக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது தவிர அந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கா இல்ல எம்டியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கும் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் வச்சு. இந்த ஸ்டாக் வந்து அரே யூஸ் பண்ணியோ இல்ல லிங்க்லெஸ் யூஸ் பண்ணியோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்ப இந்த வீடியோல நான் வந்து அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு அடுத்த வீடியோல லிங்க்லெஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குளோபலா நம்ம என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணணும்னா, அந்த அரே, இந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் வந்து அரேல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த அரேவையும் அந்த டாப் இண்டெக்ஸையும் நம்ம வந்து குளோபலாவே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த ஹாஷ் டிஃபைன்ங்கிறது வந்து மேக்ரோ, ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டன்டா நான் மேக்ஸ் வச்சிருக்கேன். இது யூஸ்வலா ஹண்ட்ரட்ஸ் லேக்ஸ்ல தான் இருக்கணும், பட் இப்ப நமக்கு புரியணும், அதாவது ஸ்டாக் ஃபுல் கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஃபைவ்னு வச்சு காமிச்சிருக்கேன். சோ இப்ப மேக்ஸ்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ஃபைவ்னு ஒரு வேல்யூ வச்சுட்டேன். இப்ப அந்த மேக்ஸ் வேல்யூ வச்சு நான் அரே டிக்ளேர் பண்றேன். இந்த அரேக்கு பேர் வந்து ஸ்டாக் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸ்டாக்ங்கிறது அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். இன்னொன்னு டாப். இந்த டாப்ங்கிறது வந்து எப்பவுமே அந்த இண்டெக்ஸ பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த டாப் மோஸ்ட் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அத பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது இந்த டிக்ளரேஷன், குளோபல் டிக்ளரேஷன் முடியும் போது மெமரி அலோகேட் ஆயிருக்கும். எவ்வளவு, அஞ்சு மெமரி அலோகேட் ஆயிருக்கும், ஜீரோல இருந்து போர் வரைக்கும். ஜீரோ இது வந்து இண்டெக்ஸ் சொல்லுவோம், இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ. ஃபைவ் வேல்யூஸ் நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா ஜீரோல இருந்து போர் வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். அப்ப அதே மாதிரி டாப்ங்கிறது வந்து எப்பவுமே இண்டெக்ஸ் தான் பாயிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம குளோபலா டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். அதனால டாப் வந்து மைனஸ் ஒன்ல வச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா டாப் வந்து ஜீரோல இருந்தா கூட ஒரு எலமெண்ட் இருக்கிறது அர்த்தமாயிடும். அதனால டாப் வந்து மைனஸ் ஒன்ல வச்சுக்கிறோம். இப்ப ஒருவேளை புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். டாப் ஈக்குவல் டு டாப் பிளஸ் ஒன் பண்ணீங்கன்னா டாப் வந்து மைனஸ் ஒனுக்கு பதிலாக ஜீரோ ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன வேல்யூ புஷ் பண்ணணும், அந்த டென்ங்கிற வேல்யூவை அந்த இப்ப டாப் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த இண்டெக்ஸ்ல அந்த டென் போட்டணும். இப்ப புஷ் ஆஃப் டுவெண்ட்டின்னு வச்சுக்கோங்க. இப்ப டாப் பிளஸ் பிளஸ் பண்றோம், அதாவது டாப் ஜீரோல இருந்து ஒன்னுக்கு மாறிடும். அந்த டுவெண்ட்டி அப்படிங்கிற வேல்யூவை இப்ப டாப் எங்க பாயிண்ட் பண்ணதோ அந்த இடத்துல உள்ள போட்டுடும். சோ இதுதான் புஷ் ஆபரேஷன். இப்ப புஷ்க்கு நீங்க என்ன பண்ணணும், டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்ப டாப் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணணும். பாப் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பாப்புங்கிறது வந்து டெலிஷன், டெலிஷன் வந்து டாப். அப்ப டாப்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க ஆக்சஸ் பண்ணிடணும். ஆக்சஸ்ங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் இல்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். சோ அந்த டாப் எங்க அந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டு டாப்ப மைனஸ் மைனஸ் பண்றீங்க. அப்ப டாப் வந்து ஒன்ல இருந்ததுக்கு பதிலாக இப்ப ஜீரோக்கு வந்துடும். இதுதான் பாப். சோ புஷ்னா ஃபர்ஸ்ட் டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணி வேல்யூவை போடுறீங்க. பாப்னா வேல்யூவை எடுத்துட்டு அதாவது ஆக்சஸ் பண்ணிட்டு டாப் டிக்ரிமெண்ட் பண்றீங்க. ஆனா இதுல வந்து சில கண்டிஷன்ஸ் வரலாம். என்னன்னா, இப்ப புஷ் பண்றீங்க ஆனா அந்த ஸ்டாக் ஏற்கனவே ஃபுல்லா இருக்குது. இப்ப இந்த ஸ்டாக்ல அஞ்சு வேல்யூ நான் வச்சுட்டேன். இப்ப நான் ஆறாவது சிக்ஸ்டிங்கிறத புஷ் பண்ணணும். இப்ப டாப் எங்க இருக்கும், ஃபோர்ல இருக்கும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும், அதாவது இஸ் ஃபுல்,
ஃபுல் ஆயிடுச்சா அப்படிங்கறத செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணோம்னா, டாப் வந்து மேக்ஸ் மைனஸ் ஒன்னா இருக்கான்னு செக் பண்றேன். மேக்ஸ்ங்கிறது இப்ப நான் எக்ஸாம்பிள் ஃபைவ் எடுத்திருந்தேன், ஆனா வந்து மேக்ஸிமம் ஜீரோல இருந்து போர் இண்டெக்ஸ் தான் இருக்க முடியும். அப்ப இண்டெக்ஸ் வந்து நான் செக் பண்ணும் போது மேக்ஸ் மைனஸ் ஒன் ஃபோர். இப்ப டாப் வந்து போர்ல இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வரும். அந்த ஸ்டாக் ஃபுல்லுங்கிறத வந்து என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா, ஓவர் ஃபுளோ அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸ்டாக் ஃபுல்லுங்கிறத குறிக்கிறதுக்கு. அதே மாதிரி பாப் பண்ணும்போது என்ன எரர் வரலாம்னா, உங்க ஸ்டாக் ஏற்கனவே எம்டியா இருக்குது, எம்டியா இருக்கிற ஸ்டாக்ல வந்து நீங்க பாப் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், ஸ்டாக் எம்டிங்கிறத செக் பண்ணணும். எப்படி, டாப் வந்து மைனஸ் ஒன்ல இருந்துச்சுன்னா அது எம்டி ஸ்டாக். எம்டி ஸ்டாக்ங்கிறதுக்கு வந்து அண்டர் ஃபுளோ அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக் எம்டினா அண்டர் ஃபுளோ கண்டிஷன். இப்ப நான் வந்து ப்ரோக்ராம் போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு அல்காரிதம் பார்த்தேன். இப்ப நான் புஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஸ்டாக் ஃபுல்லா இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஃபுல்லா இருந்தா எரர் மெசேஜ், ஃபுல்லா இல்லைன்னா டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த டாப் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல டேட்டாவை ஆட் பண்ணுவேன். ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து புஷ், இதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். எந்த நம்பர் இப்ப டென்னோ டுவெண்ட்டியோ எந்த நம்பரை நான் வந்து இன்சர்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். இது எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து டாப் வந்து மேக்ஸ் மைனஸ் ஒன்னு செக் பண்றேன், அதாவது ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஸ்டாக் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணி டாப் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நான் நம்பரை சேவ் பண்றேன். புஷ் ஆபரேஷனுக்கு சும்மா ஒரு டயக்ராமேட்டிக்கா காமிச்சிருக்கேன். இது எம்டி ஸ்டாக், ஒன்னா புஷ் பண்றோம். அப்ப இண்டெக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், இண்டெக்ஸ் ஒன், இண்டெக்ஸ் டூல, இண்டெக்ஸ் த்ரீல, இண்டெக்ஸ் போர்ல. இப்ப திருப்பி புஷ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு எரர் மெசேஜ். பாப் ஆபரேஷன் அல்காரிதம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எம்டியான்னு செக் பண்றோம். ஸ்டாக் எம்டியா இருந்தா ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துறோம். இல்லைனால் நம்ம அந்த எலமெண்ட் டாப் பொசிஷன் இருக்கிற எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டி டாப் வந்து டிக்ரிமெண்ட் பை ஒன். சி ஃபங்க்ஷன் பார்த்தா பாப்புங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு எதையுமே நம்ம பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நம்ம டெலிட் தானே பண்றோம், அப்ப எதையுமே பாஸ் பண்ண வேண்டாம் ஆர்குமெண்டா. இது ரிட்டர்ன்ஸ் வேர்டு, சில இடத்துல ரிட்டர்ன்ஸ் இன்ட், அந்த பாப் பண்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு சிம்பிளா இருக்கட்டும் வாய்டு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கான்னு செக் பண்றோம், அதுக்கு வந்து டாப் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கண்டிஷன். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாக் அண்டர் ஃபுளோன் சொல்லி எரர் மெசேஜ். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சஸிங் அப்புறம் டிக்ரிமெண்ட். இப்ப புஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்புறம் வந்து சேவ் பண்ணோம், பாப்ல வந்து ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இல்ல சப்போஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு வேரியபிள்ல ஸ்டாக் ஆஃப் டாப் வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இந்த பிரிண்ட்டுக்கு பதிலா டாப் டிக்ரிமெண்ட் பண்ணி அப்புறம் அந்த டெம்பரவரி வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டாப் வந்து மைனஸ் மைனஸ் ஒர்க் ஆகாது இல்லையா. அதனால டெம்பரவரியா ஒரு வேரியபிள்ல ஸ்டாக் ஆஃப் டாப் போட்டுட்டு டாப் டிக்ரிமெண்ட் பண்ணி அப்புறம் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து பாப்புக்கு ஒரு சின்ன டயக்ராம். ஸோ டாப்புங்கிறது நேரோ, ஒவ்வொரு தடையும் பாப் பண்ணும்போது டாப்போட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. கடைசியா பாப் மைனஸ் ஒன்ல இருக்கும்போது நீங்க பாப் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்டாக் அண்டர் ஃப்ளோன்னு எரர் மெசேஜ் வரும். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து சும்மா டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது, என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கு ஸ்டாக்லன்னு சொல்லி டிஸ்பிளே பண்றதுக்கு. இதுக்கும் வந்து எம்டி ஸ்டாக்கா இருந்தா நம்ம எதையும் டிஸ்பிளே பண்ண முடியாது. இப்ப அந்த எம்டியான்னு செக் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனால் ஒரு ஃபார் லூப், ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கவனிங்க, ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டாப். ஏன்னா டாப் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட் நீங்க டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா. அப்ப ஜீரோல இருந்து டாப் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒன்னா நீங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கிறீங்க ஸ்டாக் ஆஃப் ஐ. அடுத்தது பீக், இல்லைன்னா சில சில புக்ஸ்ல வந்து டாப் போட்டிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம் பீக்குக்கு பதிலாக டிஓபி டாப்னே ஃபங்க்ஷன் நேம் வச்சிருப்பாங்க. இது என்ன பண்றோம்னா, அந்த டாப் மோஸ்ட் எலமெண்ட் ஸ்டாக் ஆஃப் டாப் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். இல்லை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், வேணும்னா வாய்டுக்கு பதிலாக இன்ட் போட்டு ரிட்டர்ன் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். இதுலயே நீங்க மைனஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா டாப் வந்து ஸ்டாக் அண்டர் ஃபுல்னு காமிச்சுக்கிறீங்க. அடுத்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இஸ்ஃபுல் இஸ் எம்டி. இஸ்ஃபுல்ங்கிறது வந்து என்னன்னா, டாப் வந்து மேக்ஸ் மைனஸ் ஒன்னா இருந்தா ஃபுல் கண்டிஷன். அப்ப நம்ம இப்படி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்ல இதுக்கு பதிலாக நீங்க வந்து இஃப் டாப் ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் ஒன் ரிட்டர்ன் ஒன், எல்ஸ் ரிட்டர்ன் ஜீரோன்னு போடலாம். இல்ல இப்படி வச்சுக்கலாம், ஏன்னா அந்த டாப் ஈக்குவல் டு மேக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறதே இதனோட வேல்யூ அவுட்புட் என்ன இருக்கும்னா, ட்ரூவா இருந்தா ஒன் இருக்கும், ஃபால்ஸா இருந்தா ஜீரோ தான் இது வரும். அப்ப என்ன வேல்யூ வருதோ அதே நீங்க டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதனாலதான் இங்க ரிட்டர்ன் டைப்ல வந்து இன்ட் போட்டிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப் இன்ட். அதே மாதிரி எஸ்எம்டி வந்து டாப் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இது ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒன் ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஜீரோ ரிட்டர்ன் ஆகும். நம்ம சி ப்ரோக்ராமிங்ல பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கறதுலாம் கிடையாது, அதனால நம்ம இன்டீஜரை தான் அதை ரிட்டர்ன் பண்ணி காமிக்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் ப்ரோக்ராமையும் ஸ்டாக் வந்து எல்லா ஆபரேஷன்ஸோட இருக்க ப்ரோக்ராம நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டவுட் இருக்காங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் ஃபுல் ப்ரோக்ராம் மெயின் ஃபங்க்ஷனோட சேர்த்து கொடுக்குறேன், அதை பாத்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.